Hello everyone, welcome back. So, innikku some one-word substitutes pathi paaka porom. First, one-word substitute na enna nu paakalam. Oru sentence ku badila ore oru word mattum use pandrathu dhaan one-word substitutes. So, in the one-word substitutes vandu oru advanced level English, moreover fluency ki rombave useful a irukum. Nariya vocabularies build pandrathukku namakku romba useful a irukum. So, innikku ஒரு 10 அட்வான்ஸ்ட் வேர்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அப்டிகேட். அப்டிகேட் அப்படிங்கறதோட மீனிங் என்னன்னா, டு கிவ் அப் அ த்ரோன் வாலண்டரிலி, அதாவது வாலண்டியரா பதவியை துறக்கிறது, பதவி துறத்தல் அப்படிங்கிற வேர்டு தான் அப்டிகேட். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The king decided to abdicate in favor of his son. So, the king வந்து அவரோட பையனுக்காக தன்னுடைய பதவியை துறந்தார். அதுதான் இதோட மீனிங். So, to give up a throne, the king decided to give up a throne voluntarily in favor of his son. இந்த மாதிரி ஒரு ரொம்ப லாங் சென்டென்ஸா சொல்றதுக்கு பதிலா abdicate அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்ட் மட்டும் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணா போதும். So, the king decided to abdicate in favor of his son. Next one, autobiography. Autobiography அப்படினா சுயசரிதைன்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னுடைய வரலாற்றை தானே எழுதி கொள்வது. Life story of a man written by himself. So, அவரே அவருடைய லைஃப் ஸ்டோரி பத்தி எழுதுறது தான் autobiography. Example, he wrote in his autobiography that he was impressed with her beauty. So, அவரு அவருடைய autobiography எழுதிக்கிட்டாரு. அதுல வந்து அந்த ஒரு யாரோட பியூட்டியால இம்ப்ரெஸ் ஆனாரோ அதை பத்தி எழுதி இருந்தாரு. So, அதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் ஒன், aggressor. So, aggressor ஓட மீனிங் என்னன்னா ஆக்கிரமிப்பாளன், அதான் அதோட தமிழ் மீனிங். A person who attacks first. So, சண்டையில யாரு ஃபர்ஸ்ட் இன்வால்வ் ஆகி ஆக்கிரமிப்பு பண்றாங்களோ அதுதான் aggressor. Example, they demanded that all the aggressor troops be pulled out from their country. So, அவங்க கண்ட்ரில இருந்து எல்லாம் அந்த ஆக்கிரமிப்பையும் எடுக்கணும் அப்படின்னு அவங்க டிமாண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன், amateur. Amateur அப்படிங்கறதோட மீனிங் என்னன்னா கலை ஆர்வம் கொண்டவன், அதான் அதோட மீனிங். அதாவது ப்ரொஃபஷனலா பண்ணாம ஒரு ஹாபியா பண்ணுவாங்க. One who pursues some art or sport as hobby. Example பார்க்கலாம். The competition is open to both amateur and professional photographers. So, professional photographers-க்கும் amateurs-க்கும், அதாவது ஹாபியா பண்றவங்களுக்கும் ரெண்டு பேருக்குமே அந்த காம்படிஷன் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் ஒன், ஆர்பிட்ரேட்டர். ஆர்பிட்ரேட்டர் அப்படின்னா நடுவர் அப்படிங்கறதா மீனிங். ஒன் அப்பாயிண்டட் பை டூ பார்ட்டிஸ் டு செல் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் தம். ஸோ அவங்களுக்கு இடையில இருக்கிற ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லைனா டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் அதை செட்டில் பண்றதுக்கு ரெண்டு பேருக்கு இடையில ஆர் டூ பார்ட்டிஸ்க்கு ஆர் டூ கண்ட்ரிஸ்க்கு இடையில இருக்கிற நடுவர் தான் ஆர்பிட்ரேட்டர். எக்ஸாம்பிள்ஸ், He served as an arbitrator in a series of commercial disputes in India. So, அவர் வந்து ஒரு ஆர்பிட்ரேட்டரா சர்வ் பண்ணாரு. ஸோ இந்தியாவில் இருக்கிற கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸ், அதாவது டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு அவர் தான் நடுவராக இருந்தாரு. நெக்ஸ்ட் ஒன், அடலசன்ஸ். அடலசன்ஸோட மீனிங் என்னன்னா வாலிபம், அதான் அதோட மீனிங். Stage between boyhood and youth. So, example paakalam. The adolescent girl spends hours on the phone every night gabbing with her friends. So, and the valiba vayathula irukkira ponnu every night hours vandu phone our friends kuda gabbing, I mean talking, long time talking vandu use pannittu irukkranga. So, adha idoda meaning. So, a stage between boyhood and youth appingiradhukku badala நம்ம அடலசன்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்டு யூஸ் பண்ணா போதும். நெக்ஸ்ட் ஒன், பிப்ளியோஃபைல்.
ஸோ பிப்ளியோஃபைல் அப்படின்னா புத்தக புழு, அதான் அதோட மீனிங். அ கிரேட் லவர் ஆஃப் புக். எக்ஸாம்பிள், ஜேக்கப் இஸ் அ பிப்ளியோஃபைல் ஹூ ரீட்ஸ் அட்லீஸ்ட் 4 புக்ஸ் எவ்ரி டே. ஸோ ஜேக்கப் வந்து ஒரு புத்தக புழு, அவர் வந்து எவ்ரிடே 4 புக்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் ரீட் பண்ணிடுவார். ஸோ ஹீஸ் அ கிரேட் லவர் ஆஃப் புக் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஹீஸ் அ பிப்ளியோஃபைல் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், வீனியல். ஸோ வீனியல் அப்படின்னா மன்னிக்க கூடிய. ஸோ அதான் அதோட மீனிங், அ பார்டனபிள் ஃபால்ட். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிகாஸ் த பிரின்சிபல் ஃபெல்ட் த பாய்ஸ் ஆர் கமிட்டட் அ வீனியல் அஃபென்ஸ், ஹி ஓன்லி கேவ் தம் அ லைட் பனிஷ்மெண்ட். ஸோ பிரின்சிபல் வந்து அந்த பாய்ஸ் மன்னிக்க கூடிய தவறு தான் பண்ணாங்க அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணனால லைட் பனிஷ்மெண்ட் தான் கொடுத்தாரு. ஸோ அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ இட்ஸ் அ வீனியல் ஃபால்ட், வீனியல் அஃபென்ஸ். ஸோ மன்னிக்க கூடியது, அதான் அதோட மீனிங். நெக்ஸ்ட் ஒன், பைலிங்குவல். ஸோ பைலிங்குவல் அப்படின்னா இருமொழியில் வல்லுநர், அதுதான் பைலிங்குவல் அப்படிங்கிறதோட மீனிங். பீப்புள் ஹூ ஸ்பீக் டூ லாங்குவேஜஸ். ஸோ எக்ஸாம்பிள், The town has an excellent bilingual education program. So, the town la and the iru moliyil vallunar agra program irukku. Next one, catalog. So, catalog appadina puthaga pattiyal. So, list of books. Nool varisain solluvaanga la. Adhu da catalog. Example, the catalog of his library was printed in 1820. So, இன்னைக்கு சம் 10 ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூட்ஸ் பத்தி பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோல இன்னும் நிறைய அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you soon in my next video. Thank you.